வணக்கம். வருங்கால அரசு அதிகாரிகளை அன்போடு நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் மேக்ஸ் பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுப்பது எப்படிங்கிறத நம்ம ஷார்ட்கட் மூலயமா நிறைய வீடியோவில் விளக்கிட்டு வர்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். சுருக்குக, ரூட் 48 மைனஸ் 3 ரூட் 48 ப்ளஸ் 2 ரூட் 27 ப்ளஸ் ரூட் 192. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எளிதாக விடை கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே 48 வந்திருக்கு, இந்த இடத்துலையும் 48 வந்திருக்கு. இதில் இந்த 192 நம்ம ரூட்டுக்குள்ளே 48 வர்ற மாதிரி பிரித்து எழுதலாம். இங்கே பாருங்கள், 192 நம்ம இரண்டால் காரணிப்படுத்தணும்னா 92 18 மிச்சம் 1 6 2 12 மறுபடியும் ரெண்டால் காரணிப்படுத்துனீங்கன்னா 48. இப்போ 2 × 2 × 2 48 எழுதலாம். ரூட்டுக்குள்ளே 192 2 × 2 × 48 எழுதலாம். இதில் 1 2 வெளியே வரும். அப்போது ரூட் 48 மைனஸ் 3 ரூட் 48 ப்ளஸ் 2 × 27 ப்ளஸ் இந்த 2 வெளியே எடுத்திங்கன்னா 2 × √48 வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 √48 இருக்குது, இங்கே 2 √48. இதை கூட்டும்போது 3 √48 வந்துடு. மைனஸ் 3 √48 ப்ளஸ் 2 × √27. இதில் இந்த 3 √48 மைனஸ் 3 √48 கழிக்கும்போது 0 ஆயிரு. அப்போ 2 × √27 தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 27 நம்ம பிரிக்கலாம். 2 × 3 × 3 × 3 பிரிக்கலாம், 27. இதில் 1 3 வெளியே வரும். அப்போ ஏற்கனவே 2 இருக்குது, 2 × 3 ரூட்டுக்குள்ளே 1 3. அப்போது 2 × 3 6 6 × √3 இதற்கான விடை. சரியான விடை 6 × √3. அடுத்த சம் சுருக்குக, 3 × 3 அதனுடைய அடுக்கில் மைனஸ் 2 பெருக்கல் 2 × 2 அதனுடைய அடுக்கில் மைனஸ் 3 வகுத்தல் 2 × 4 அதனுடைய அடுக்கில் மைனஸ் 2 பெருக்கல் 3 × −4 பெருக்கல் 4 × −2. இதை நாம் ஒரு பின்ன வடிவத்தில் எழுதணும்னா 3 × 3 அதனுடைய பவரில் மைனஸ் 2 பெருக்கல் 2 × 2 அதனுடைய பவரில் பார்த்திங்கன்னா மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த வகுத்தல் அப்படிங்கிறத நம்ம ஒரே டேஸாக எழுதிக்கலாம். 2 × 4 அதனுடைய அடுக்கில் மைனஸ் 2 அடுத்து பெருக்கல் 3 × −4 பெருக்கல் 4 × −2. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த மைனஸ் 2 பெருக்கி எழுதிக்கலாம். 3 அடுக்கில் 2 6 மைனஸ் குறிவர் மைனஸ் 6 பெருக்கல் அதே போல் 2 அடுக்கில் 2 3 பெருக்கினீங்கன்னா 6 − 6 பை கீழே அதே போல் 2 4 × −2 பெருக்கும்போது மைனஸ் 8 பெருக்கல் 3 × −4 பெருக்கல் இந்த 4 − −2 இருக்கு இல்லைங்களா, அதை நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், மேலே கொண்டு போகும்போது 4 × +2 மாறிக்கு. அப்போ இந்த இடத்துல 1 போட்டுக்கலாம். அடுத்து இந்த 3 அடுக்கை பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் 6 இருக்குது, கீழே மைனஸ் 4 இருக்குது. இந்த மைனஸ் 4 மேலே வரும்போது 3 அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஏற்கனவே மைனஸ் 6 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் +4 நம்ம போட்டுக்கலாம். அதே போல் 2 அடுக்கில் மைனஸ் 6 இருக்குது, கீழே இருக்கக்கூடிய மைனஸ் 8 நம்ம மேலே கொண்டு வந்தோம்னா +8 மாறிக்கு. பெருக்கல் 4 × 2 பை கீழே எல்லாமே 1 × 1 × 1 மாறிக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிறத மட்டும் சுருக்கலாம். 3 மைனஸ் 6 +4 மைனஸ் 2 பெருக்கல் 2 மைனஸ் 6 +8 +2 பெருக்கல் 4 × 2 அப்படிங்கிறது அது நம்ம 16 வச்சுக்கலாம். பை 1 × 1 வச்சுக்கலாம். அடுத்து இந்த 2 × 2 = 4 4 × 16 பை இந்த மேலே கேட்கக்கூடிய 3 − -2 கீழே கொண்டு வந்தோம்னா 3 × +2 மாறிக்கு. நம்ம பகுதி தொகுதியில் அடுக்க வந்து ப்ளஸ் குறி மைனஸ் குறி மாற்றி எழுதலாம். தொகுதியிலேருந்து பகுதி கொண்டு போகும்போது, பகுதியிலேருந்து தொகுதி கொண்டு வரும்போது அடுக்கில் இருக்கக்கூடிய குறியானது மாறும். இப்போ 4 × 16 = 64 பை 3² பார்த்திங்கன்னா 9. இந்த 64 நம்ம 9 வகுக்கலாம். வகுக்கும்போது 64 எத்தனை 9னா
ஏழு ஒன்பதுகள் 63 மீதி 1 1/9 ஏழு 1/9 என்பது இதற்கான விடை. அடுத்து சிம்பிளிஃபை 260 × 260 பிளஸ் 1/104 × 104 மைனஸ் 260 மைனஸ் 1/104 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற மதிப்பில் இந்த 260 நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம், 1/104 ஒய்னு வச்சுக்கலாம். ஒய் சமம் 1/104, ஏன்னா 104 வந்து கீழே இருக்குது, அதனால் நம்ம வந்து ரெண்டு டைம் வந்ததுனால ஒய் சமம் 1/104 வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குதுன்னா, x × x x² ப்ளஸ் y × y y² மைனஸ் x − y த ஹோல் ஸ்கொயர் இந்த வடிவில் இருக்குது. இப்போ இதற்கான நம்ம விரிவாக்கத்தை கண்டுபிடிச்சோம்னா x² அப்படியே வச்சுக்கலாம், x² ப்ளஸ் y² அப்படியே வச்சுட்டு மைனஸ் குறி போட்டுட்டு இந்த x − y ஹோல் ஸ்கொயர்னுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் 2xy ப்ளஸ் y² இப்படி கிடைக்கி. இதுக்கடுத்து இந்த மைனஸ் குறிக்கு உள்ளே இருக்கிறனால அந்த மைனஸ் குறியை கொண்டு போய் உள்ளே நம்ம ஒவ்வொரு உறுப்பினுடைய குறியை மாற்றும்போது x² ப்ளஸ் y² மைனஸ் x², இந்த மைனஸ் 2xy வந்து ப்ளஸ் 2xy அப்படின் மாறிக்கு, அடுத்து மைனஸ் y². இதில் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் x² கேன்சல் ஆயிரு, y² மைனஸ் y² கேன்சல் ஆயிரு, அப்போ 2xy என்பது இதற்கான விடை. அப்போ இந்த 2 × x × y நாம் அது கண்டுபிடிச்சோம்னா போது 2 × x மதிப்பு 260, ஒய்னுடைய மதிப்பு 1/104 வச்சுருக்கோம். இதை நம்ம சுருக்கினா இதற்கான விடை கிடச்சிரு. இதை இப்போ நம்ம சுருக்கணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, அப்போ 2 × 260/104 ரெண்டால் அடிங்க, 1 × 2 கீழே அடிச்சிங்கன்னா 52, இந்த 52 நம்ம மடி சுருக்கலாம், ரெண்டால் அடிச்சிங்கன்னா 26, இதில் வந்து 130 வரும், 130 எத்தனை 26னு 5 டைம், 126 126 5 26 130, அப்போ 5 தான் இதற்கான விடை. அடுத்த சம் பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது உயர்ந்த சதவீதம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ். இப்போ கொடுக்கப்பட்ட 4 பின்னங்களில் நம்ம ஒரு சுருக்கி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 384/540, இது வந்து நம்ம இரட்டை எண், இது 2 வகுக்கூடும், 4 வகுக்கூடுமான்னு பாருங்கள். கடைசியின் 2 இலக்கத்தை பாருங்கள், 84 × 40, அப்போ 4 அடிக்கலாம், 4 அடிச்சிங்கன்னா 9 × 36 மிச்ச 2, 6 × 24 இது 4 அடிச்சிங்கன்னா 1 × 4 மிச்ச 1, 14 3 × 12 மிச்ச 2, 5 × 20 96/135, 3 அடிக்கலாம், 9 × 9 2 × 3 6 இதில் 135 4 × 3 12 மிச்ச 1, 5 × 15 32/45 கிடைக்குது. இப்போ நான் வந்து 32/45 கிடச்சிருக்கு. இந்த பின்னத்தை வந்து நம்ம மறுபடி சுருக்க முடியாது, இதில் 100% போட்டு பார்க்கலாம். 100 போடும்போது இந்த 5 அடிச்சிங்கன்னா 9 95 45 இதில் 20, அப்போது 32 × 20 640/9 வருது, 9% ஃபஸ்ட்டுக்கு. இதில் நம்ம 64 9 வகுத்திங்கன்னா 7 9 63 மிச்சம் 1, 10 10 9 9 மிச்சம் 1 வரும், மறுபடி 10 71.1% வருது. ஃபஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71.1%. அடுத்து பி 425/500, இதில் பார்த்தீங்கன்னா 5 சுருக்குங்க, 8 × 40 மீதி 2, 5 × 25 கீழே பார்த்தீங்கன்னா 100 வந்துடும். இதில் 100 நம்ம 100% பெருக்கும்போது 100 கேன்சல் ஆச்சுன்னா 100 100 1 × 85 85%. அப்போ இது பார்த்தீங்கன்னா பீல் இருக்கிறது ஏவை விட பர்சன்டேஜில் அதிகமாக இருக்குது. அடுத்தது சி கண்டுபிடிங்க, சியில் பார்த்தீங்கன்னா 570/700 100 கேன்சல் பண்ணிக்கலாம், 57/70 57/70 × 100% போடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த 100 க்கு 70 கடிச்சிக்கலாம், 10 அடிச்சிங்கன்னா 7 இந்த தடவை 10, அப்போ 57 × 10 570 570/7%, 570 7 சுருக்குனிங்கன்னா 8 × 56 மிச்சம் 1 இருக்குது, 10 10 1 × 7 மீதி பார்த்திங்கன்னா 3 இருக்குது, 30 × 4 = 28 மீதி 2 வரும், 20 20 × 2 = 14
அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 81.42% கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டி கண்டுபிடிக்கலாம். டி 480/660, ஒரு 0 அடிச்சிருங்க. இதில் பார்த்திங்கன்னா 48/66, 6 அடிச்சிங்கன்னா 8/48, 11/66, 8/11 பெருக்கல் 100% போடலாம். இதில் 11க்கு 100 அடிக்க முடியாது, 800 பெருக்கிக்கலாம், 800 இப்போ 800 11 எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 80 7/11 77, மீதி 3. 30 2/11 22 வரும் புள்ளி வச்சுக்கலாம், மீதி பார்த்திங்கன்னா 8. 80 7/11 77 வரும். இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய சதவீதம் 72.7% கிடைக்கிறது. இப்போ இதுலேயே அதிகமான சதவீதம் எதுன்னு பார்த்திங்கன்னா 85% தான் இதில் அதிகமான சதவீதம். அப்போ உயர்ந்த சதவீதம் என்பது இந்த பி 425/500 இதற்கான விடை. அடுத்து மதிப்பு காண்க, 256 அடுக்கில் 0.16 பெருக்கல் 16 அடுக்கில் 0.18 கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே கொடுக்கப்பட்ட மதிப்பை நீங்கள் கவனிக்கும்போது இந்த 256/16 இது வந்து அடிமானம்னு சொல்லுவோம். இப்போ இந்த அடிமானங்கள் ஒரே மாதிரியே இருக்கணும், அப்போ ஒரே மாதிரி மாற்றிக்கலாம். 256 அப்படிங்கிறது 16 ஸ்கொயர் 256. அப்போ இந்த கொடுத்துருக்கிற மதிப்பு பார்த்திங்கன்னா 256 0.16 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா 16 2 அதனுடைய அடுக்கில் 0.16 எழுதிக்கலாம். அடுத்தது 16 0.18 கொடுத்துருக்காங்க. இப்போது அடிமானம் ஒரே மாதிரி இருந்து இடையில பெருக்கல் குறி வந்துருந்துச்சுன்னா a^m பெருக்கல் a^n அப்படின்னா நம்ம ஏயின் அடுக்கில் m+n அடுக்கு ரெண்டையும் கூட்டி எழுதிக்கலாம். இங்கே கூட்டி எழுதும்போது 16 அடுக்கு கூட்டி எழுதுறக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 இந்த 0.16 பெருக்கிங்க, 2 16 32, அப்போ 0.32 கிடைக்கு. பெருக்கல் 16 அடுக்கு 0.18. இப்போ இந்த அடுக்கு ரெண்டையும் கூட்டி எழுதும்போது 16 அடுக்கில் அந்த 0.32 0.18 கூட்டும்போது 0.50, அப்போ 0.5 கிடைக்கு. 0.5 என்னென்னா அரை. அப்போ 16 அடுக்கில் அரைன்னு எழுதிக்கலாம். அரைங்கிறது √16 அடுக்கில் அரை வந்தால் √16 எழுதிக்கலாம். √16 மதிப்பு 4. இதற்கான விடை 4. அடுத்து மதிப்பிடுக, 123/999 கூட்டல் 123. இதில் பார்த்திங்கன்னா 123/999 ப்ளஸ் 123 இருக்குது. அதை நாம் வந்து பெருக்கல் 1 போட்டுக்கலாம். ஏன்னா இதில் 123 பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அதில் பொதுவாக நாம் எடுக்கிறக்காக இந்த இடத்துல பெருக்கல் 999, இந்த இடத்துல நம்ம பெருக்கல் 1 போட்டுக்கலாம். அந்த 123/1 போட்டுட்டு இந்த 123 நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா அப்போ இதில் வந்து 999 ப்ளஸ் 123 வெளியே வந்துருச்சுன்னா 1 மட்டும் இருக்குது காமனாக. அப்போ ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். 123 கூட்டும்போது 1000 உள்ள. இப்போ 123/1000 என்பது 1000 வரும்போது 30 சேர்த்திக்கலாம். அப்போ 123,000 என்பது இதற்கான விடை. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 13³+7³ / 169+49-x = 20 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த க்யூப் ஃபார்முலா வந்திருக்கு நம்மளுக்கு. a³ + b³ இதற்கான விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா a+b (a²-ab+b²). இதில் கீழே பார்த்தீங்கன்னா 169+49-x கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா a³ + b³ வடிவத்தில் 13³+7³ வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல 20 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதுதான் 20. இந்த இடத்துல 13 கூட்டிங்கன்னா 20 தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 169+49-x இருக்குது. ஓகே, இந்த 169 13² எடுத்துக்கலாம்.
இது ஏழு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் என்பது என்னென்னா ஏ இன்ட்டு பி, ஏ எவ்வளோனா 13, 13 இன்ட்டு ஏழு 91. அப்போ எக்ஸனுடைய மதிப்பானது 91ங்கிறத நம்ம ஈஸியாக இதில் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். இதை நான் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்பு கீழே இந்த பார்ட்டை கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஏ ப்ளஸ் பிக்கு ஈக்குவல். அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி தான் 20 கொடுத்துருக்காங்க. 20 நம்ம என்னவாக இருக்கலாம், 13 ப்ளஸ் 7 இருக்குது. அப்போ இந்த ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் என்பது 13 க்யூப் ப்ளஸ் 7 க்யூப் கரெக்டாக இருக்குது. அப்போ கீழே இருக்கக்கூடிய மதிப்பு இந்த இடத்துல 13 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் 169, இந்த பி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 7 ஸ்கொயர், அப்போ 7 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 49 அது வந்திருக்குது. அப்போ இந்த மைனஸ் ஏபி ஏ இன்ட்டு பி 13 இன்ட்டு 7 91. அப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது மைனஸ் சைன் வந்திருக்கு, எக்ஸுங்கிறது 91 குறிக்கிறது, எக்ஸமம் 91. அடுத்து ஃபைன் த வேல்யூ ஆஃப் மைனஸ் 1/216, அதனுடைய அடுக்கில் மைனஸ் 2/3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுக்குக்குரிய விதியில் இப்போ ஏ பை பி அதனுடைய அடுக்கில் மைனஸ் எம் வந்திருக்கு அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலான்னா ஏ பை பியை தலைகீழையாக எழுதிக்கலாம். பி பை ஏன்னு எழுதும்போது இந்த மைனஸ் எம் ஆனது ப்ளஸ் எம்னு மாறிக்கு. நல்லா கவனிங்க, கீழே இருக்கிற அடிமானத்தை தலைகீழாக போடும்போது அடுக்கில் இருக்கக்கூடிய குறியானது மாறிவிடும். நம்மளுக்கு ப்ளஸ் அடுக்கு இருந்துச்சுன்னா தான் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது மாதிரி கொடுக்கப்பட்ட மதிப்பை நம்ம மாற்றி எழுதலாம். கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா மைனஸ் 1/216, அதனுடைய அடுக்கில் மைனஸ் 2/3 வந்திருக்கு. இப்போ நம்ம தலைகீழியாக போடும்போது இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. 1/216 தலைகீழி 216, மைனஸ் குறி அப்படியே வச்சுக்கிறோம். 1/216 216 தலைகீழியாக போட்டுட்டு இதனுடைய குறி பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2/3 மாறிக்கு. அதுக்கடுத்தது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்கு பாருங்கள், பகுதியில் 3 வந்திருக்கு. அப்போ 3 வந்திருந்தால் அந்த உள்ளு இருக்கக்கூடிய அடிமானத்தை 3 அடுக்கு வர மாதிரி பிரிக்கலாம். இப்போ இந்த மைனஸ் இந்த 216 என்பது 6 க்யூப். அப்போ மைனஸ் 6 க்யூப் என்பது அதாவது மைனஸ் 6 க்யூப், அதை வந்து மைனஸ் 216. அப்போ மைனஸ் 6 க்யூப் போட்டுக்கலாம், வெளியே வந்து 2/3 அடுக்கில் இருக்குது. இப்போ இந்த பெருக்கும்போது 3 கேன்சல் ஆயிரு. அப்போ மைனஸ் 6 அடுக்கில் 2 வந்துடும். மைனஸ் 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 6. இப்போ மைனஸ் 6 மைனஸ் 6 பெருக்குனிங்கன்னா ப்ளஸ் 36. அப்போ இதற்கான மதிப்பு விடை வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 36, ஏ ப்ளஸ் 36ங்கிறது சரியான விடை. அடுத்து √3 சமம் 1.732 மற்றும் √2 சமம் 1.414 எனில் 1/√3 ப்ளஸ் √2 மதிப்பு. அவங்க கேட்டது 1/√3 ப்ளஸ் √2 மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த √3 √2 வந்து விகிதமுறா எண்கள். அப்போ இது நம்ம என்ன எப்படி பெருக்கலான்னா இந்த கீழே மைனஸ் குறி வந்ததுனால √3 மைனஸ் √2 போட்டு தொகுதி பகுதி ரெண்டையுமே நம்ம பெருக்கிக்கலாம். இப்போ √3 மைனஸ் √2 தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்கும்போது மேலே 1 × √3 மைனஸ் √2 அப்போ வந்து √3 மைனஸ் √2 வேதம் வரும். 1 பெருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த வடிவில் இருக்குது. இதுக்கு நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மில் எழுதிக்கலாம். ஏங்கிறது √3, √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3, மைனஸ் பி ஸ்கொயர் √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2. அப்போ 3 − 2 வந்து 1 வந்துடும். அப்போ √3 மைனஸ் √2/1 இதுக்கு ஆன்சர். 1 நம்ம வகுக்கும்போது √3 மைனஸ் √2 அதுதான் வந்து ஆன்சராக கிடைக்கும். அப்போ இதில் வந்து √3 மதிப்பு 1.732, அதுலேருந்து 1.414 √2 மதிப்பை போட்டு நீங்கள் கழிச்சிங்கன்னா இங்கே 8 வரும், 2 போயிட்டால் 1, இங்கே 3, இங்கே 0. அப்போ 0.318 இது இதற்கான விடை சி, 0.318. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 92/115, 92/115 எளிய வடிவம் கேட்குறாங்க. இந்த 92 பார்த்தீங்கன்னா இரட்டை எண், கீழே இருக்கக்கூடியது 115 ஒற்றை எண். அப்போ இது வந்து 2 சுருக்க முடியாது. 3 சுருக்கணும்னா அந்த இலக்கங்களை கூட்டி பார்க்கலாம். 9 + 2 = 11, 11 வந்து 3 வகுப்படாது. அப்போ கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 7 கூட்டினிங்கன்னா 1 + 1 + 5, அது வந்து 3 வகுப்படாது. அடுத்தது 5 வகுபடுமா, 2 எண்களும் வகுபடாது. அப்போது நம்ம ஒவ்வொரு பகா எண்ணாக செக் பண்ண வேண்டியது வருது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறை என்னென்னா 92 நம்ம பிரிக்கலாம்.
தொண்ணூற்றி ரெண்டை வந்து இரண்டாக பிரிச்சிங்கன்னா 46 46 பிரிக்கலாம். அப்போ இது 46 ஏதாவது வகுக்கூடுமா? ஏன்னா இது வந்து இரட்டை எண், 46. இதை மறுபடியும் ரெண்டாக பிரிங்க, 23 23 கிடைக்கும். அப்போ இந்த 23 இந்த எண்ணானது வகுபடும்னு அர்த்தம். அப்போ 115 23 வகுபடுமா? 23 5 பெருக்கி பாருங்கள், 15 5 மிச்சம் 1, 2 10 11 11, 115 கரெக்டாக வருது. அப்போ நம்ம இதை எதால் சுருக்கலாம்னா 23 சுருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 இதில் 5. அப்போ இதற்கான விடை 4/5. இதனுடைய எளிய வடிவம் 4/5. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் எஸ்மேஸ் சேனல்.